வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். நான் உங்கள் ரித்தி ஷெர்வானிகா. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எறும்பால் பிளான்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஜென்ரலாக ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேருந்து வெஜிஸ் வெஜிடபிள் பிளான்ட்ஸ், அப்புறமா இந்த சக்குலன்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லலாம் ஆன்ஸ் நார்மலாகவே சீக்கிரமாக அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இலையில் இங்கே பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து அதோட புத்து கட்ட ஆரம்பிக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு போய் அது புத்து கட்ட ஆரம்பித்து போக போக இதோட இந்த பிளான்ட்டோட வேரையே அது டேமேஜ் பண்ணிவிடும். அதனால் இந்த மாதிரி இது நம்ம வளர விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறமா இந்த செடியுமே நம்மளுக்கு வளராது. நார்மலாக பிளான்ஸில் மீலி பக் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் ஆன்ட்ஸ். இப்போ எறும்புகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீலி பக்ஸை சாப்பிட்றதுக்காக செடியில் வரும். இந்த மாதிரி எறும்பு ஃபுல்லாக வரும்போது அதோட காலில் மில்லி பக்ஸ் ஒட்டி இது நகரும் போது நம்மளோட செடி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் எறும்பு போதோ அங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நிறையா மில்லி பக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மீலி பக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எறும்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நார்மலாக நம்மளுக்கு வீட்டில் சக்குலண்ட் வளர்க்குறதே பெரிய டாஸ்காக இருக்கும். இதில் வந்து நம்மளோட எறும்பு தொல்லை வர இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் சக்குலண்ட்டில் எப்படி எறும்பு தொல்லை பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் சக்குலண்ட்ஸ்குள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே மண் இருக்குது இல்லையா, இந்த மண் இப்படி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது எறும்புங்க தான். எறும்புங்க வந்து மண்ணுக்குள்ளே தானே வாழுது, அதனால் உள்ளே இருந்து மண்ணை கொண்டு வந்து இது செடிங்க மேலே போட்டுட்டு இது மண்ணுக்குள்ளே வாழும். இது இந்த மாதிரி நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா இது போக போக வேரெல்லாம் டேமேஜ் பண்ண போய் நம்மளோட சக்குலண்ட் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். இப்போது இதில் இந்த மாதிரி ஆன்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது நம்ம இதை முதலே பார்த்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம சீக்கிரமாக ப்ரிவென்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளால் இந்த சக்குலண்ட் பிளான்ட்டை காப்பாற்ற முடியும். இப்போல்லாம் வந்து ஆன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாகவே கெமிக்கல் மருந்தெல்லாம் கூட கிடைக்கிது. ஆனால் நான் இன்றைக்கி காட்ட போகிற ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து வீட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ப்ரிவெண்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்குறேன். நம்மளோட ப்ரிவென்ஷன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க தண்ணியில் டெட்டாயிலும் பெருங்காயமும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது நான் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஆன்ட்ஸ்க்கு வந்து பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணும்போது ஆன்ட்ஸ் வந்து வராது. இப்போது இந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன், இதில் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. இதே வாட்டரில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். பெருங்காயம் வந்து நார்மலாக கோல்டு வாட்டரில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகாது. இது நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகும். நம்ம பிளான்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுன்றதுனால ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறது, நான் கீழே இதில் ரேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரேக்கில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஏன்னா இதுலேருந்து தானே நம்ம எப்படி இருந்தாலும் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வச்சோம்னா ரேக்லேருந்து திரும்பி எறும்பு ஏறும் இல்லையா, அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ரேக்குக்கு தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போது ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து நான் ஃபஸ்ட்டு மண்ணுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா இதோட லீஃப்லையும் படுற மாதிரி அடிக்கணும்.
இப்போ நம்மளோட ரெய்னி சீசன்றதுனால எறும்புகள் வந்து நிறைய வரும். அதனால நம்ம கார்டனை அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆன்ஸ்க்காக நான் சொன்ன இந்த ப்ரிவென்ஷன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.